விசில் போட்டு சாங் வந்து சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும், கோட்டுக்கு ஓரளவு இருக்கு. அப்புறம் யுவன் சாங்னால நல்லா இருக்கு. நான் அஜித் தானே, சரி இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். போதையில் போடுற மாதிரி இருக்கு. அணி நம்ம சாங் கேட்டு யுவன் சாங் கேட்கறதுக்கு ஓரளவு ஓகே தான் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம கேட்க நல்லா இருக்கும். விசில் போடுனால நமக்கு சிஎஸ்கே சாங் தாங்க ப்ரோ. மங்காத்தாவோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வெங்கட் பிரபு குக்கிங்ன்றாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் கலி. இன்றைக்கி நம்ம தளபதி நடித்த கோட் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் விசில் போடு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு நம்ம விஜய் வந்து மாநாடு படத்தில் வந்து அந்த ஷூட்டிங் சீன் இருக்குல்ல, அதில் பார்த்து வியந்துட்டார்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா ஷூட்டிங்கில் கன் வச்சு அடிப்பாங்க தெரியுமா, அதில் பார்த்து வியந்து தான் அவருக்கு வந்து வெங்கட் பிரபுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அவர் யுவன் சாங்னால நல்லா இருக்கு. நான் அஜித் தானே, சரி இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். விஜய் லுக்கு தெரியல ப்ரோ, நான் எதுவும் அவ்வளோவா பார்க்கல, நல்லா தான் இருக்கு. மீசிய வேற எடுத்து நினைக்கிறேன். ஆனால் டான்ஸ் கொரியோகிராஃபிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. போன தடவை ஜானி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு செத்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இது நல்லா இருக்குண்ணா. இப்போது இந்த ஆடின ஸ்டெப் எல்லாமே விசில் போட்டு சாங் வந்து சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும், கோட்டுக்கு ஓரளவு இருக்குது ப்ரோ. ஓரளவு ராஜா மியூசிக் எப்படி ப்ரோ இருக்குது? நியூ ட்ரை தான், இது வரைக்கும் காம்பினேஷன் இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. அணி நம்ம சாங் கேட்டு யுவன் சாங் கேட்கறதுக்கு ஓரளவு ஓகே தான் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம கேட்க நல்லா இருக்கும். விசில் போடுனாலும் நமக்கு சிஎஸ்கே சாங் தாங்க ப்ரோ, அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். தளபதி ட்ரை பண்ணியிருக்காரு, அவர் இது வாய்ஸர் தளபதி ட்ரை பண்ணியிருக்காரு அவர் வாய்ஸில். ஓகே தான், நம்ம கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்கு, கேட்கலாம், நல்லா தான் இருக்கு. ஆ அதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமா இருக்கு, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது பாட்டுலாம் கேட்டியா? இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு, கேட்டேன் ஒரு சாங். ஆமாண்ணா, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. விஜய் ஃபேனா? ஆமாண்ணா. சரி விஜய் இதை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் வெறியண்ணா. விஜய் வெறியனா? சரி விஜய் இப்போ இதை பார்த்தாருன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? விஜய் பார்த்தாருன்னா ஒரு தாட்டி கட்டி பிடிக்கணும், அவ்வளோதான். லிரிக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, அதாவது புரியற லெவலுக்கு இருக்கு. இப்போ போன அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இப்போ வரப்பாட்டுக்கெல்லாம் இது எவ்வளோ பரவாயில்லன்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. விஜய் டான்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? முன்னாடி இருந்த படத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அது இல்லாமல் அவரோட லுக்கெலாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இன்னும் ரெண்டு படம் தான் அடிக்க போகிறாரு. அவர் டான்ஸ்லாம் ரெண்டு படத்தில் பார்க்க போகிறோம். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி, அவர் எப்பயுமே கலைக்கிறவர். ஒரு சாங் மொக்க இருந்தாலும் டான்ஸ்க்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ பாட்டு, சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி. விஜயோட லுக் சூப்பர், தரமாக இருக்கு. ஆமாம், யுவன் மியூசிக்கு அதாவது இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இப்போ அதாவது இப்போ எல்லாத்தை விடவும் இப்போ பயங்கரமாக போட்டு கட்டுறேன் வேறு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டே வைரல் ஆகும், கண்டிப்பாக இது ஹிட் ஆகும், அந்த லெவலுக்கு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி யுவன் புதுசாக ரெடி பண்ணிருக்கிறேன்னு சொன்னார். பிஜிஎம்லாம் விஜய்க்கு இந்த எப்படி மங்காத்தாவோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி யுவன்து பார்க்க மங்காத்தா மாதிரி தானே இருக்குது. அதாவது எல்லா ஃப்ரேமும் வந்தனால சொல்கிறோம் ப்ரோ. மங்காத்தா பிரியாணி வேற என்ன, இது சென்னை 628 மாசுங்கிற மாசு இல்லாமணி அந்த இதில் சொல்கிறோம். மாநாடும் ஒரு இது, சப்போஸ் இது டைம் ட்ராவல் பேசிக்காகவும் இருக்கலாம். இல்லை ராவோன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நிறைய பேர், யாருக்கு தெரியும் என்ன அவன் வெங்கட் பிரபு என்ன வச்சுருக்காரோ அதுதான். ஃபஸ்ட்டு பாட்டு விடும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, விசில் போடு. நான் சரி ஒருவேளை சென்னை தான் இருக்குமோ, சென்னை மும்பை மேட்ச்னால விசில் போடுன்னு சொல்கிறாங்களான்னு நினச்சிட்டு விட்டச்சானா பார்த்தா பாட்டு பேரே விசில் போடணுன்னு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. படம் எப்படி ப்ரோ இருக்கும்? சாங் கேட்டிங்க, படம் இதை வச்சு படம் எப்படி இருக்குங்க எதிர்பார்க்குறீங்க? படம் வந்து தேட்டரில் போட்டால் பார்க்குற மாதிரி எதிர்பார்க்குறோம் ப்ரோ. விஜயோட லுக் நல்லா இருக்குங்க. அதாவது யூஸ்வலாக விடுறது, ஆனால் இது வந்து வயசான கெட்டப் நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து யங் கெட்டப் வந்து யூஸ்வலாக நம்ம பார்த்துட்டோம், லியோவில் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது வயசான கெட்டப் ஃபுல்லாக சால்ட் அண்ட் பேப்பர் லுக், அது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த யங் விஜய் எப்படி கட்ட போகிறாங்கன்றதான் பார்க்கணும். நம்ம பார்க்கலாம் வெங்கட் பிரபு குக்கிங்ன்றாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு நம்ம விஜய் வந்து மாநாடு படத்தில் வந்து அந்த ஷூட்டிங் சீன் இருக்குல்ல, அதில் பார்த்து வியந்துட்டார்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா ஷூட்டிங்கில் கன் வச்சு அடிப்பாங்க தெரியுமா, அதில் பார்த்து வியந்து தான் அவருக்கு வந்து வெங்கட் பிரபுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா எடுக்கிறாரு. இந்த மாநாடில் வந்து ஸ்டேஜில் உட்காந்து அடிப்பார்ல ப்ரோ, கன் ஷாட்டில், அதில் பார்த்து வியந்துருக்காரு. சரி நம்ம அப்பா பயங்கரமாக செஞ்சுருக்காங்க, சரி நமக்கு நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஓகே தான். விஜய் வந்து இன்னும் ரெண்டு படம் தான் நடிப்பார், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாங்க. என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, விஜய் ஓட்டு போடுவியா? ஓட்டு கன்ஃபார்ம் வந்துச்சு நான் போடுவேன்.
நாங்கள் வந்து பாட்டை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்தோம். பட் நாங்கள் வந்த டைம் யாருமே பாட்டை கேட்கவே இல்லை. அதனால் நான் கேட்டேன், என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். பாட்டு எல்லாமே செம்மையாகவே இருக்குது எப்பயும் போல். டான்ஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் இவங்க மூணு பேருமே டான்ஸ் பட்டையை கிளப்பிட்டாங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.